அன்பிற்கினே ஆக்குநித்தி டிவி நேர்களே உங்கள் அக்குநித்தியின் அன்ப வணக்கங்கள் நம்மளுடைய சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடியது ஐ சார் அது என்ன ஐ சார் கண்ணை பார்த்து நோய் அறியக்கூடிய மிக மிக எளிமையான டயக்னோஸ் மெத்தட் ஆக்குப்பன்சரில் டைப் ஆஃப் டயக்னோசிஸ் நிறைய இருக்குது ஆனால் அதுலேயே ஸ்பெஷல் வந்து ஐ சார் கண்ணை பார்த்து உடம்புக்குள்ளே என்ன நோய் இருக்கு அப்படிங்கிறது மிக துல்லியமாக கண்டுபிடிக்கக்கூடிய அற்புதமான ஒரு பரிசோதனை முறை நிறைய ஆக்குப்பஞ்சரிஸ்ட்டு ஏற்கனவே படிச்சிருப்பாங்க இரிடியாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய கருவிலியை மட்டும் பார்த்து நோயை கண்டுபிடிக்கிற முறை லென்ஸில் ஜூம் பண்ணி பார்க்குறது ஆனால் ஐ ஆக்குப்பஞ்சருங்கிறது லென்ஸே இல்லாமல் கருவிலியல்ல வெண்திறையை பார்த்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு முறை ஒரு பிறந்த குழந்த கண் அந்த ஒயிட் பால் வந்து ப்ளூயிஷாக மாறிடுச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு மூலையில் கபாலத்தில் நீர் கொடுத்துருக்கும் சில குழந்தைகள் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபிட்ஸ் வரும்போது கருவில் மேலே போய் அந்த ஒயிட் பால் வந்து கலர் டோட்டலாக சேஞ்ச் ஆகும் அதே மஞ்சக்கம் வரும்போது ஒயிட் பாலோட கலர் வந்து எல்லோயிஷாக மாறும் இல்லையா சிலருக்கு ட்ரிங்க்ஸ் ஆல்கஹால் அதிகமாக சாப்பிடக்கூடியவங்களுக்கு கண் எப்போதுமே ரெட்டிஷாக இருக்கும் அந்த ஒயிட் பால் வந்து சிவப்பாக இருக்கும் அப்போ ப்ளூ கலரில் மாறுறது சிவப்பு கலரில் மாறுறது எல்லோயிஷ்ஷாக மாறக்கூடியது பியூர் ஒயிட்டாக இருக்கக்கூடியது சிலருக்கு அதில் பார்த்தோம்னா பூ விழுந்த மாதிரி ஒரு மசு ஒரு சாஃப்ட் டிஷ்யூ வந்து ஒரு லேயர் ஒரு ஸ்கின் லேயர் மாதிரி வந்து கருவலி மேலே படியும் அதான் இன்னிக்கி நம்ம கருவிலி படலாம் அப்படின்னு சொல்லி பூ விழுந்திருக்கு அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணி அதை ரிமூவ் பண்ணக்கூடிய முறையெல்லாம் செய்கிறாங்க இந்த மாதிரி வர்றதுக்கெலாம் என்ன காரணம் ஒரு சிலருக்கு எப்போதுமே ரொம்ப வருஷமாகவே கருவி அந்த ஒயிட் லேயர் பார்த்தோம் அப்படின்னா சக பயங்கர சிகப்பாகவும் சில இடங்களில் அப்படியே சிவப்பு திட்டுக்கள் இருக்கிற மாதிரியும் இருக்கும் இதெல்லாம் எதோட அறிகுறி பிறந்த குழந்தைக்கு பார்த்தோம்னா அந்த ஒயிட் லேயர் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் கருவிலேயே அவ்வளோ அழகாக இருக்கும் ஆனால் காலப்போக்கில் நம்ம கெடுத்து ஜீரணத்தை கெடுத்து உள் உறுப்புகள் நோய்வாய்ப்படும் போது தன்னுடைய பாதிப்பை பலகீனத்தை கண்ணில் இருக்கிற ஒயிட் லேயரில் கலர் சேஞ்சஸ் ஆகும் அங்கே இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் ஸ்மால் கேப்லரிஸ் நம்மளுடைய கண் இமையை விட மிக நுண்ணிய ரத்த நாளங்கள் வந்து அங்கே தடிச்சு போய் அங்கே பிளட்டு கிளாட் ஆன மாதிரி சில சேஞ்சஸை கிரியேட் பண்ணும் அப்படி எந்த இடத்துல என்ன மாதிரியான மாற்றம் இருக்குங்கிறத நேரடியாக லைவாக நம்ம பார்த்தோன்னே இது எந்த உறுப்பு சார்ந்தது அப்போ உள்ளுக்குள்ளே எந்த உறுப்பு சார்ந்த நோய்கள் இருக்குது அப்படிங்கிறத மிக துல்லியமாக கண்டுபிடிச்சு அதற்கான புள்ளிகளை எங்கு தேர்வு செய்வது அப்படிங்கிறதும் அதற்கான சிகிச்சையை அதற்கு நேராக கண்ணிலேயே எந்த இடத்துல நாம் எந்த பாயிண்ட்டு அக்கு ப்ரெஷர் கொடுத்தா உடனே சரியாகும் அக்கு பஞ்சர் பண்ணால் க்யூர் ஆகும் அப்படிங்கிறத படிக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் ஐ அக்கு பஞ்சர் இந்த ஐ அக்கு பஞ்சர் அப்படிங்கிறது டயக்னோஸ்க்கு மட்டும் இல்லை ட்ரீட்மெண்ட்டுக்கும் வெரி வெரி பவர்ஃபுல் ரிசல்ட் கொடுக்கும் லைவ் டெமோ காட்ட முடியும் எந்த உடம்புல எந்த பகுதி நோய்வாய்ப்பட்டிருக்கோ அதற்குரிய பகுதியில் நோய்க்கான பிரதிபலிப்பு இருக்கான கண்டுபிடிச்சிட்டு அதற்கான புள்ளியை அதே இடத்துல நம்ம நீடில் போட்டு மேனுவல் சிமுலேஷன் கொடுத்தோம் அப்படின்னா கண் முன்னாடி இன்ஸ்டன்ட் ரிலீஃப் உடனே கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு சிகிச்சை முறை தான் ஐ ஆக்குப்பாங்க சார் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த வகுப்பு நம்மளோட சென்னையில் நடக்க இருக்குது அதனுடைய டேட்டு டைம் அதுக்கான புக்கிங்க்கான லிங்க்கை வந்து வீடியோக்கு கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் தேவைப்படக்கூடியவங்க விருப்பப்படக்கூடியவங்க இந்த வகுப்பு கலந்து பயனடைங்க நன்றி வணக்கம்